ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் இனிய தேசிய இளைஞர் தின வாழ்த்துக்கள். ஜனவரி 12 இது வருஷம் நம்ம கொண்டாடுறோம். ஸோ எல்லா வருஷம், அதாவது வேதாந்தரோட பிறந்த நாளை வந்து இளைஞர் எழுச்சி தினமாக வந்து நம்ம கொண்டாடுறோம், நாடு முழுவதும் கொண்டாடுறோம். அதனால் எல்லா இளைஞர்களுக்கும் என்னுடைய இளைஞர் தின வாழ்த்துக்கள். மனசு தாங்க வயசுக்காரம், உடம்பு வயசுக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது. மனசு நம்ம இளமையாக இருந்துச்சுன்னா நம்ம எப்போயுமே நினச்சதை சாதிக்கலாம். ஸோ அவரே என்ன சொல்லியிருந்திருக்காரு, அரைஸ் அவேக் டெல் யூ ரீச் த கோல், எலுமின் விலுமின். ஸோ நம்ம வந்து போன வருஷம் நமக்கு எந்த ஒரு கஷ்டமான வருஷமாக எல்லாத்துக்குமே தான் இருந்துச்சு. நிறையா பேர் வந்து ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக எழுதுகிறவங்களும் வந்து நிறைய பேர் வந்து ப்ராப்பராக ஸ்கோர் பண்ண முடியல, ஒரு பயம்னால நிறைய காரணங்கள், சோசியல் மீடியாவில் நிறைய வந்து நம்ம பார்த்து அதில் வந்து பயந்ததுனால வந்து நிறைய தப்பு நடந்துச்சு. பட் இந்த வருஷம் அது போன வருஷத்தோடு போட்டோம். இன்றைக்கி இருந்தால் நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கலாம். நான் அட்லீஸ்ட் இந்த வருஷம் 2021லேயாவது வந்து என்னோடய கனவு மெய்ப்படுறதுக்கு நான் வந்து பாடுபடுவேன். ஸோ எக்ஸாம்பிள், நீட் ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து முக்கியமாக நீட் ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சபதம் எடுத்துக்கோங்க, நான் இன்றைக்கி நீட் ரிப்பீட் எழுதி இந்த வருஷம் நான் கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு உறுதிமொழி எடுத்துகிட்டு அதை நோக்கி பயணம் செய்யுங்க. உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணா சொல்லுங்கள், நம்ம டீம் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. எப்படி படிக்கலாம் வைக்கலாம், ஏதாவது மெட்டீரியல்ஸ் வேணால் கூட நீங்கள் நம்ம டீமை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நிறையா பேர் வந்து இப்போ ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் கிளாஸஸ் போயிட்டுருக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, அதெல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். முழு மனதோடு படிங்க, முழு மனதோடு எந்த ஒரு காரியமும் செய்யுங்க. ஒரு 4 மாதத்துக்கு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வைங்க. உங்கள் சோசியல் மீடியா, டிவி, மொபைல் ஃபோனை யூஸ் எடுக்கிறதா இருந்தால் படிக்கிறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். லேப்டாப், இன்டர்நெட்டை ஆன் பண்ணுறீங்களா, எக்ஸாம் ப்ரிப்ரேஷன்ஸ்க்கு மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். ஒரு புது நோட்ஸ் படிக்கிறது, ஒரு புது வீடியோ லெக்சர் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். மோர் ஓவர் வந்து நீங்கள் இப்போ வந்து கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கலாம், பட் இந்த எனர்ஜி வந்து மே மாதம் வரலும் இருக்கணும். அதுதான் முக்கியம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பராக வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சத்தான உடம்பு இருக்கணும். ஹெல்த்தி பாடி ஹெல்த்தி மைண்டு. ஸோ உங்கள் உடம்பை பக்காவாக பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நிறைய இப்போ வந்து போன வாரம்லாம் சென்னையில் மழை பெஞ்சிச்சு, இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா உள் மாவட்டத்தில் வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. இன்னும் அடுத்த செகண்ட் வேவ் கொரோனான்றாங்க, COVID-20ன்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம உடம்பை பாதுகாத்துக்கணும். நல்ல இம்யூனிட்டி உள்ளதாக நீங்கள் வந்து சாப்பிட்றதையும் சரி, அளவாக சாப்பிடுங்க. முடிஞ்சளவு லேசான ஆகாரம் சாப்பிடுங்க, காய்கறிகள் நிறையா சாப்பிடுங்க, எதிர்ப்பு சக்தி உண்டாகிற மாதிரி பழங்கள் எடுத்துக்கோங்க நிறையா. ஃபஸ்ட்டு உங்கள் உடம்பு தான் முக்கியம். முடிஞ்ச அளவு டெய்லி ஒரு 1/2 hour மெடிடேஷன் பண்ணுங்கள். 1/2 hour மெடிடேஷன் பண்ணுங்கள், மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுத்தா தான் அதை புதுசாக ஸ்டோர் பண்ண முடியும். எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் வந்து பழைய மெமரி டெலீட் பண்ணிட்டு புது மெமரியை போட முடியுதோ அதை மாதிரி வந்து மைண்டை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணால் தான் நீங்கள் புதுசாக வந்து உள்ளே வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ மைண்டை ஃப்ரீ பண்ணிக்கு கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணுங்கள். ஒரு 1/2 hour மெடிடேஷன் பண்ணுங்கள் போதும். சும்மா நார்மலாக கண்ணை மூடி உட்காந்துட்டு நீங்கள் வந்து எதையும் கவனிக்காமல் உங்கள் மூச்சு சுவாசத்தை மட்டும் கவனிச்சுட்டு இருந்தாலே அதுவே போதும். தென் ஒரு 20 நிமிஷம் வந்து ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஏதோ ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் பாடி மசில்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிருக்கும். இல்லை ஸ்கிப்பிங் பண்ணலாம், இல்லை ஒரு ஜாக்கிங் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு பாடியும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் நல்லா இருக்கலாம், பட் வந்து ஒவ்வொரு டைம் வந்து உங்கள் ஃபெட்டிக் ஆயிரும், சோர்வு அடைஞ்சிரும், உங்கள் மைண்டுமே சோர்வு அடைஞ்சிரும், புதுசாக அதையும் ஏற்றுக்காது. அதனால் வந்து மைண்டுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மெடிடேஷன்ஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். உடம்புக்கு ஏதோ ஒரு பயிற்சி பண்ணுங்கள், ஒரு ரன்னிங் போங்க, ஒரு ஜாகிங் போங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்கள். அது மாதிரி வந்து படிக்கிற டைத்தை வந்து ஒரு ரெகுலராக ரிதமாக ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ சைக்கலாஜிக்கல் இப்படி பாடி கிளாக் படி பார்த்தீங்கன்னா, ஆப்டான டைம் பார்த்தீங்கன்னா வந்து 4:30 மணிலேருந்து காலைல 8 மணி வரலும் ஒரு ஆப்டான டைமு. உங்களுக்கு அமைதியான சூழ்நிலை இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஒரு 4:30 to 8 வரலும் நல்லா படிங்க, பிரேக்ஃபாஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், மெடிடேஷன்ஸ் பண்ணுங்கள், சாப்பிட்டு குளிச்சுட்டு மதியத்துக்கு மேலே வந்து ஒரு ஆன்லைனில் ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். தென் மதியமாக ஒரு 1 hour ரிலாக்ஸ் எடுத்துக்கோங்க, அது தூங்குங்க. தென் திருப்பி சாயந்தரம் உட்காந்து படிங்க. முடிஞ்ச அளவு மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக நியூ கான்செப்ட் படிங்க, ஈவினிங் வந்து அதை ரீகால் பண்ணி பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னு சொல்லணும்னா, ஈஸியாக படிக்கிறதுக்கு வந்து சில டெக்னிக்ஸ்லாம் இருக்குது.
நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேட்டட் லேர்னிங் டெக்னிக்ஸ் பை பிரெயின் ட்ரேஸின்னு இருக்கும், அதை எடுத்து படித்து பாருங்கள், உங்களுக்கு பிடிஎஃப்ஸ் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு தேட கஷ்டமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள், நான் வந்து அதை நான் ஷேர் பண்ணுறேன், எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன், ஆடியோ லிங்க்ஸ் இருக்குது அதுவும் நான் ஷேர் பண்ணுறேன், அதை படிச்சுக்கிட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஒரு 1000 மரத்தை வெட்டோம்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த குடையை வந்து ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் 1000 மரத்தையும் வந்து ஒரே ஸ்பீடில் நம்ம வெட்ட முடியும். ஸோ அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி ஒரு இளைஞர் எழுச்சி நாளில் வந்து ஒரு சபதம் எடுத்துகிட்டு இதான் என்னுடைய வாழ்க்கையின் இலக்கம், நீட்டு தான் நான் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற லட்சியத்தை நோக்கி பயணத்தை வந்து ரெகுலராக ஒரு ஒரே ஸ்பீடில் போய்கிட்டே இருங்க. உங்கள் பேரண்ட்டு உங்களுடைய பெற்றோர்களுமே வந்து அவங்களும் இளைஞர்கள் தான், அவங்களும் வந்து உடலவில் வயசாகிருக்கு தர மனசளவு இளைஞர்கள் தான், அவங்கள்ட்ட ரிலாக்ஸாக பேசுங்க, அவங்ககிட்ட ஏதாவது நார்மலாக கேஷுவலாக பேசுங்க, ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஒவ்வொரு ஃபோன் டிஸ்கஸ் பண்ணுங்கள், முடிஞ்சளவு சோசியல் மீடியாவை அவாய்ட் பண்ணுங்கள், அதில் வந்து நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துகிறீங்கன்னா அக்ரி, வாட்ஸ்அப் இருக்கா ஒரு க்வெஸ்சன் ஷேர் பண்ணி கிளாரிஃபை பண்ணுறீங்கன்னா ஓகே. யூடியூப் பார்க்குறீங்களா, ஒரு சீரீஸ் பார்க்குறீங்க, அதாவது ஒரு கிளாஸோட இது பார்க்குறீங்கன்னா பாருங்கள், ஒரு க்வெஸ்சனுக்கு கிளாரிஃபை பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி வீடியோஸ் பாருங்கள். ஸோ சோசியல் மீடியாவையும் வந்து நல்லது இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வருடம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஒரு வெற்றிகரமான வருடமாக அமைகிறதுக்கு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். முழு முயற்சி போடுங்க. நம்ம 1 அடி எடுத்துட்டா நம்ம கண்டி கடவுள் வந்து 2 அடி எடுத்து வைப்பார். அந்த நம்பிக்கையோடு வந்து உங்களை ஃபுல் எஃபர்ட் போடுங்க, எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி ஃபார் நீட் ரிப்பீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த பெயின் தெரியும், அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அதை வந்து க்யூர் பண்ணுற மாதிரி இந்த வருஷத்துக்கு வந்து நல்ல எஃபோர்ட் போடுங்க. ஆல் த பெஸ்ட், நன்றி, வணக்கம்.